ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸில் அழகு மூணு ஓகேங்களா யூனிட் த்ரீ வழி நாகரிகம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கற்றல் நோக்கங்கள் இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து வழி நாகரிகத்துக்கும் பிற சமான் சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறை சிந்து நாகரம் ப சிந்து வழி நாகரிகம் பரவியே இருந்த மு முக்கிய இடங்கள் இந்த இடங்களை நிலவரப்படையத்தில் அடையாளம் காணுதல் இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ காலக்கோடு கொடுத்துருக்காங்க உலகின் தொன்மையான நகரங்கள் இந்த காலக்கோடு ரொம்ப முக்கியமானது இதை வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படினம்னா மெசப்டோமியா நாகரிகம் மெசபட்டோமியா எப்போ அப்படினம்னா மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பொது ஆண்டு முன்பு இதெல்லாம் ஓகேங்களா மெசப்டோமியா இப்போ மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் எகிப்து நாகரிகம் வந்து மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு இது மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் வந்து மெசபடோமியா எகிப்து வந்து மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு ஓகேங்களா சிந்துவழி நாகரிகம் சிந்துவழி நாகரிகம் பாருங்கள் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பொது ஆண்டு முன்பு அது வரைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் சீன நாகரிகம் வந்து ஆயிரத்தி எழுநூறு டூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பொது ஆண்டு முன்பு ஓகேங்களா சீனா வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு மெசபட்டோமியா வந்து மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் எகிப்து வந்து அதிலே வந்து முப்பத்தி ஒன்று பதினொன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு இதே இது வந்து சிந்துவழி நாகரிகம் ரொம்ப முக்கியமானது ட்ரிபிள் த்ரீ சாரி டபுள் த்ரீ மூவாயிரத்து முந்நூறுலேருந்து இங்கிட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அங்கே மெசபட்டோமியோவுக்கு ரெண்டாயிரம்னு சொன்னோம்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்க சை சீனா நாகரிகம் வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஒரு ஃபோர் டைம்ஸ் இதை நீங்கள் திருப்பி திருப்பி படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மெமரி ஆகிரும் மேலே குறிப்பிட்ட இந்த அனைத்து நாகரிகங்களும் என்ன நாகரிகங்கள் நதிக்கரைக்கு பக்கத்தில் நாகரிகங்கள் தோன்றியதுனால இது எல்லாமே வந்து நதிக்கரை நாகரிகங்கள் நாலு இருக்குது என்னென்ன மெசபட்டோமியா எகிப்து சிந்துவழி ச சைனா ஓகேங்களா அதுக்கடுத்து அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க காலக்கோடு பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சைனா வந்து ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்கத்தில் வந்து மனிதர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க குழுக்களாக தான் வாழ்ந்தாங்க குழுக்களில் இருந்து தான் சமுதாயங்கள் உருவாகுது பின்னர் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகம் எப்படி வந்திருக்கு ஃபஸ்ட்டு மனிதன் தனியாக இருக்கிறான் அப்புறம் ஒவ்வொரு குரூப்பாக வந்து வாழ்கிறான் அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயமாக வருது அந்த சமுதாயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமூகமாக மாறுது அந்த சமூகம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமூகங்கள் தான் வந்து காலப்போக்கில் வந்து என்னவா மாறிடுச்சு நாகரிகமாக மாறிடுச்சு மக்கள் ஏன் வந்து நதிக்கரையில் ஏன்னா இது எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள்னு சொன்னால் அப்போ மக்கள்லாம் ஏன் அங்கே போய் குடியேறினாங்கன்னா மனிதர்கள் வந்து தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக ஒரு சில காரணங்களுக்காக தான் அவங்க நதிக்கரையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நதிக்கரையில் மண்கள் எல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப வளமான மண்ணாக இருக்கும் ஏன்னால் எப்பொழுதுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆறுகளில் பாயும் நன்னீர் அந்த தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் குடிச்சுக்கலாம் கால்நடைகள் வளர்த்தோம்னா அவங்களுக்கும் தேவைப்படும் அதுக்கும் இது பண்ணிக்கலாம் வயல்வெளி வச்சுருக்கிறதுனால நமக்கு நீர் பாசனம் இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தான் அவங்க நதி பக்கத்திலே குடியேறி இருக்காங்க அதே மாதிரி போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக தட் மீன்ஸ் அப்போல்லாம் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நீர்வழி போக்குவரத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த காரணத்துக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நதிக்கரையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம் ஹரப்பா அப்படிங்கிறது வந்து என்னது புதையுண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் இது ரொம்ப முக்கியமானது ஹரப்பா நாகரிகத்தோட இடிபாடுகள் ஓகேங்களா அதை முதன் முதல்ல யார் வந்து சொல்லியிருக்காங்க சார்லஸ் மேஷன் சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு தன்னோட நூலில் விவரித்து சொல்லியிருக்காரு அவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் அந்த சார்லஸ் மேஷனுங்கிறவர் யார் அப்படின்னம்னா கிழக்கிந்திய கம்பெனியில் படைபுரிந்த ஒரு படை வீரரும் அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறவர் அதனால தான் அவர் வந்து இந்த ஹரப்பா இடிபாடுகளை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் ஏதோ ஒன்று கிடச்சிருக்குதோ அதை வச்சு அவரோட நூலில் வந்து சொல்லியிருக்காரு ஓகே ங்களாம் அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் ஓகேங்களா இப்போ வந்து அதாவது எந்த இடத்துல அவர் ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்னோம்னா அது வந்து இப்போ எந்த இடமா இருக்குன்னா தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதி பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை வந்து பார்வையிட்ட போது அங்கே என்ன பார்த்துருந்துருக்காரு செங்கல் திட்டுகள் இருப்பதை வந்து பார்த்துருக்காரு அந்த பாலடைந்து செங்கற்கோட்டை உயரமான சுவர்கள் கோபுரங்கள் ஒரு மலை மீது வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இதுதான் இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் என்னன்னு அந்த ஒரு செங்கல் கல் வந்து கண்டுபிடிக்கிறார் அதுதான் வந்து முதல் வந்து ஒரு ஆதாரமா நமக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா பார்த்தாரு தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் தான் அந்த செங்கல் திட்டம் வந்து பார்க்குறாரு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இதில் பார்த்தோம்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு என்ன பண்ணுறாங்க ட்ரெயின் போகிறதுக்கான ரயில் பாதையை வந்து அமைக்கிறதுக்காக நிலத்தை வந்து தோன்றுறாங்க அப்படி தோன்றப்ப அந்த அந்த தோன்றதுக்கு அடியில் வந்து என்ன இருந்திருக்குது சுட்ட செங்கற்கள் வந்து நிறைய பார்த்துருக்காங்க அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவற்றோட அந் அவங்களுக்கு வந்து தெரியாதில்ல அந்த முக்கியத்துவத்தை உணராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க ரயில் பாதைக்கு இடையில் அதை போட்டு கற்களுக்கு பதிலாக அந்த சுட்ட செங்கற்கள்களை போட்டிருக்காங்க ஓகேங்களா ஆனால் சுட்ட செங்கற்கள் எப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் அந்த இது லாகூர்லேருந்து அந்த கராச்சிக்கு அந்த ரயில்வே பாதை அமைக்கிறப்ப தோன்றப்பே அவங்க வந்து பார்த்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கினர் இப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டையும் வந்து அகழாய்வு செய்ய எப்போ ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் மறைஞ்சி வச்சுருந்த மறைஞ்சிட்டு அந்த நகரத்தோட எஞ்சிய பகுதிகளை வந்து அவங்க உலகிற்கு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சத்தர்வைக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் இது வந்து முக்கியமான வருஷம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குனர் யார் ஜான் மார்ஷல் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஹரப்பா மொகஞ்சதரா இது ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து பொதுவான அம்சங்கள் இருப்பதை அவர் வந்து கண்டறிஞ்சிருக்கார் அவை இரண்டுமே என்னது ஒரு பெரிய நாகரத்தை நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு ஹரப்பாவிலும் மொகஞ்சதராவிலும் கண் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தார் ஓகேங்களா அங்கே வந்து மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு மட்டும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்ச விட பழமையானது இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பழமையான நாகரிகம்னால் எது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகேங்களா இதெல்லாம் யார் சொன்னார் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் எப்போ ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா இதில் நடுப்புற இந்த தகவல் பேலையெல்லாம் வரும் அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் நாகரிகம் என்ற வார்த்தை வந்து பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதுலேருந்து வந்தது இதன் பொருள் வந்து நாகரிகம் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பண்டைய லத்தீன் மொழி ஓகேங்களா லத்தீன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்டைலாக எப்படி சொல்லுவாங்க லட்டின் லட்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாகரிகம் அப்படிங்கிறது வந்து லட்டின் லட்டின் அப்படிங்கிற சொல்லு வந்திருக்குது அப்போ லத்தீன் என்ற மொழி வார்த்தை அதுலேருந்து வந்திருக்குது அதில் வந்து மொழி வார்த்தையான சிவிஸ் சிவிஸ்லேருந்து வந்திருக்குது ஓகேங்களா சிவிஸ் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னது நகரம் சிவிஸுங்கிறதுக்கு பொருள் என்னது நகரம் இது வந்து லட்டின் தொழிலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் இப்போ இந்த தொழிலாளர்களை எப்படி வந்து அந்த இடத்துல புதையுண்டு நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னோம்னா அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை ஓகேங்களா அந்த இவங்களாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னோம்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு செங்கக்கல் பானை மட்பாண்டம் எது கிடைச்சாலோ அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இது வந்து எந்த காலத்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றன அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க இலக்கியங்களில் வந்து ஆதி காலத்துல ஆதி காலத்துலலாம் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாச்சும் அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க வான்வழி புகைப்படங்கள் மற்றும் புதையொன்ற நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் ஓகேங்களா வான்வழி புகைப்படம் வச்சும் அது மூலியமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க புதையொண்ட நகரத்தோட அந்த மேலே மேற்பரப்பு இருக்கும்ல இப்போ மேல இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்து நமக்கு காமிக்கதுன்னா அதுல வந்து ஏதோ ஒரு அங்கே கட்டடம் இருந்ததுக்கான ஒரு இது இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க இது வந்து முக்கியமானது நிலத்து அடியை நிலத்தடியை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்களாம் காந்தப்புல வருடி மேக்னடிக் ஸ்கேனர் ஓகேங்களா நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு காந்தப்புல வருடியை வந்து யூஸ் பண்ணுறாங்க எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலமும் அறிய முடியும் ஓகேங்களா இன்னும் இன்னும் நிறைய பொருட்கள் உள்ளுக்குள்ளார புதைய புதஞ்சிட்டு இருக்குது அப்படின்னோம்னா அதை எது மூலியமாக கண்டுபிடிப்பாங்களாம் ரேடார் கருவி நிலத்தடியை ஆய்வு செய்வதற்கு காந்தப்புல வருடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்னும் எஞ்சிய தொல்பொருட்கள் உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படின்னோம்னா அதை வந்து ரேடார் கருவி மூலமாக கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் இவர் வந்து ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு ஹரப்பா தான் வந்து பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து இங்கிட்டு ஒன்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது வந்து ஏஎஸ்ஐ ஆர்காலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொல்லியல் துறை அதோட இயக்குனர் தான் யார் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இந்த ஏஎஸ்ஐ வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஓகேங்களா எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் அவர் வந்து யாருன்னா நில அளவியாளர் நிலத்தெல்லாம் அளந்து சொல்லுவாங்கள்ல அந்த நிலவிய நில அளவியாளர் அவரோட உதவியோடு தான் வந்து இது வந்து நிறுவப்பட்டிருக்குது இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புதுடெல்லி ஓகேங்களா தகவல் பேலையில் பாருங்கள் வெண்கல காலம் மக்கள் வெண்கலத்தால் ஆன பயன் பொருட்களை பயன்படுத்திய காலம் வந்து வெண்கல காலம் இது ரொம்ப ஈஸி வெண்கலத்தை யூஸ் பண்ணுறதுனால அது வந்து வெண்கல காலம் அதுக்கடுத்து இங்கே கால வரையறை பார்க்கலாம் புவி எல்லை பார்த்தோம் அப்படின்னம்னா தெற்கு ஆசியா காலப்பகுதி வந்து வெண்கல காலம் புவி எல்லை எது வரைக்கும் இருக்குது தெற்கு ஆசியா வரைக்கும் இருக்குது காலப்பகுதி வந்து என்னது வெண்கலத்தை யூஸ் பண்ணுறதுனால வெண்கல காலம் காலம் வந்து என்னது இப்போ பொது ஆண்டு முன்பு மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதெல்லாம் நம்ம இப்போ எதோடதை இருக்கோம் சிந்துவெளி நாகரிகத்தோட நாகரிகத்தோடது இருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம்ல மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இப்போ இந்த காலங்கள் இந்த வருஷத்துலேருந்து தான் இந்த வருஷம் வரைக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க கதிரியக்க கார்பன் வயது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் நிலத்தடி ஆய்வு செய்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க காந்தப்புல வருடி எஞ்சிய தொல்பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ரேடார் கருவி இப்போ இதோட இந்த ஆண்டு காலத்தை வந்து எப்படி இருக்காங்க கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை ஓகேங்களா பரப்பு பார்த்தோம் அப்படின்னோன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு எவ்வளோ பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா இங்கே முப்பத்து மூவாயிரத்தி முந்நூறுன்னு இருக்கா அதை அப்படியே இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு லட்சம் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரம் டோட்டலாக எத்தனை நகரம் இருக்குதா ஆறு பெரிய நகரம் இருக்குது சிந்து வெளியில் எத்தனை நகரங்கள் இருக்குது ஆறு பெரிய நகரங்கள் இருக்குது கிராமங்கள் பார்த்தோம்னா இரநூறுக்கும் மேற்பட்டது இருக்குது நகரம் வந்து ஆறு பெரிய நகரம் கிராமங்கள் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட வந்து இருக்குது இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் ஓகேங்களா தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரப்பா நாகரிகம் இங்கே வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு லோத்தல் தோளவிரா கோட்டிஜி அம்ரி மொகஞ்சதரோ கன்வேரிவாலா காளிபங்கன் ஹரப்பா ராகி கர்கி மிட்டதாய் மந்தா ஓகேங்களா இப்போ நகரக நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் வந்து என்ன நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஓகேங்களா ஏன் கேட்டோம்னா இதில் வந்து சிறப்பான நகர திட்டமிடல் எப்படி வந்து நகரம் அமைக்கணுமோ அது மாதிரி திட்டமிட்டபடி அவங்க வந்து அமைச்சிருக்காங்க சிறப்பான கட்டிடக்கலை கட்டிடக்கலை எல்லாமே வந்து கரெக்டாக வேலைப்பாடுகள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட ஓகேங்களா எல்லாருமே ரொம்ப க்ளீனாக இருக்கணும் பொது சுகாதாரம்னா மற்ற இடத்தையும் வந்து சுகாதாரமாக சுத்தபத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் ஓகேங்களா ஒரு பொருளை வாங்கணுன்னால அதுக்கான அளவீடுகள் எடைகள் இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்டானது வச்சுருக்கணும் விவசாயம் மற்றும் கைவினை தொழில்கள் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் ஓகேங்களா விவசாயத்துக்கும் கைவினை தொழில்களுக்கும் வந்து திடமான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது இப்போ நார்மலாகவே வந்து நகரம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அது மாதிரி அப்போவே இருந்துருக்குது அதனால தான் அது வந்து நகரக நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவழி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஓகேங்களா இதோட முக்கியமான தனித்தன்மை என்னது அப்பயே வந்து எப்படி இருக்கிறாங்க திட்டமிட்ட நகர அமைப்பு இருக்குது நகரம் வந்து திட்டமிட்ட ரெண்டு பகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க மேல்நகர அமைப்புனா நகரத்தோட மேற்கு பகுதி மேல் 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 அப்போ மேல் பகுதினா மேற்கு பகுதி அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க கோட்டை மேலே இருக்கிறதுனால மேலே இருக்கிறவங்க யாருமே கோட்டையில் இருக்கிறாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நகரம் அப்போ கோட்டையில் இருக்கிறாங்க அப்படின்னோம்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் நகரத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது இங்கே கோட்டை இருக்கிறதுனால இங்கே தான் என்ன இருக்குது பெருங்குளம் இருக்குது பெரிய குளம் இருக்குது அதே மாதிரி தானியங்கள் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கான தானிய களஞ்சியம் இருக்குது இதெல்லாம் மேல்நகர அமைப்பு அடுத்து கீழ்நகர அமைப்பு வந்தோன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி கீழ்நகரம் அப்படிங்கிறதுனால கிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்ந்து இருக்கும் இது வந்து கோட்டை இது வந்து எப்படி இருக்கும் உயரமா இருக்கும் இது வந்து எப்படி இருக்கும் சற்று தாழ்ந்து முடியாது ஆனால் எப்படி இருக்கும் அதிக பரப்பு இருக்கும் ஓகேங்களா ஏன் கேட்டோம் ஏன் அதிக பரப்பு இருக்கு அப்படின்னு அது வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடம் அப்ப மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்புனா மேல்நகர அமைப்பில் ஆபீசஸ் எல்லாம் ஒர்க் பண்ற இருக்கிற மாதிரி கீழ்நகர அமைப்பில் வந்து பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஓகேங்களா அதுக்கடுத்து மெகர்கர் சிந்து வழி நாகரிகத்தோட முன்னோடி மெகர்கர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து வழி நாகரிகத்தோட முன்னோடி தான் வந்து மெகர்கர் மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் மெகர்கர் வந்து என்ன இடம் புதிய கற்கால மக்கள் மெகர்கர் நேமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல புதிய கற்கால மக்கள் புதிய கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம் இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் நாட்டில் பலூசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது வந்து எங்கே இருக்கு பாகிஸ்தானில் பலுசிஸ்தான்கிற மாநிலத்தில் போலன் ஆற்றுக்கர பள்ளத்தாக்கில் இருக்குது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று இது வந்து தொடக்க கால மனிதர்கள் வந்து இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று நிறைய இடம் சொன்னாங்க அதில் இதுவும் ஒன்று இதில் வந்து புதிய கற்கால மக்களும் வந்து வாழ்ந்திருக்காங்க மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து இங்கே இருந்திருக்குது பொது ஆண்டு முன்பு ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பொது ஆண்டு முன்பு ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலையும் மெகர்கர்களில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை ஓகேங்களா அந்த மெகர்கர்களின் அந்த அந்த இடம் சொல்கிறாங்கல்ல அது வந்து எந்த ஆண்டுக்கு ஒட்டிய காலத்திலே இருந்திருக்கு அப்படின்னம்னா பொது ஆண்டு முன்பு ஏழாயிரம் பொது ஆண்டு முன்பு ஏழாயிரத்துலேயே அதனால தான் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க சிந்து வழி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தெருக்களும் வீடுகளும் எப்படி இருக்குது பாருங்கள் தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டிருக்குது தெருக்கள் வந்து நேராக அமைக்கப்பட்டிருக்குது அவை வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் ஒன்றையொன்று செங்கோணத்தில் வந்து வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருக்குது வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையது பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறைகள் குளியல் அறைகள் இதெல்லாம் இருந்திருக்குது வீடுகள் சுட்ட

பாத்ரூம் எல்லாமே அறை இருந்திருக்குது ஒரு மாடி ரெண்டு மாடி ஈக்குவலா எல்லாரும் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க அதான் நாகரக நாகரிகம் சொல்றாங்க அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய அரண்மனைகள் இல்லை கோயில்கள் இதெல்லாம் இருந்த மாதிரியான எந்த ஆதாரமும் வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க மேபி இருந்திருந்துருக்கலாம் ஆனால் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் வந்து சுட்ட செங்கற்ற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன் கேட்டோம் அப்படின்னம்னா செங்கலை வந்து சுட்டதுக்கப்புறம் தான் அது என்னவாக மாறிடும் வலுவாக மாறிடும் கடினமாக மாறிடும் நிலைத்து நிற்கும் நெருப்பை கூட தாங்கும் அவை நீரினாலும் கரைவதில்லை ஓகேங்களா அதை வந்து நம்ம சுட்டதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகுது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுது நிலைத்து நிற்குது நெருப்பு கூட தாங்கும் நீர்லேயும் வந்து கரையாது அதனால தான் சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணுறோம் கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் வந்து எப்படி இருக்காங்க கழிவுநீருக்கு அந்த சாக்கடை வசதி அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது மாதிரி மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு மூடப்பட்டு க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்குது வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் ஓகேங்களா அந்த வடிகால்களை எப்படி மூடியிருக்காங்க செங்கற்கற்கள் கொண்டு இல்லாட்டி கல் தட்டைகள் இதை வச்சு வந்து மூடி வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க வீட்டிலேருந்து கழிவுநீர் வந்து பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை எல்லாத்து வீட்டில இருந்தே அந்த கழிவுநீர் வந்து ஒரு இடத்துல வந்து முக்கிய வடி ஒரு இடத்துல போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்ததுன்னா அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை ஓகேங்களா செப்டிக் டேங்க்னு சொல்கிறவங்கள அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பெருங்குளம் ஓகேங்களா இப்போ வந்து க முதல்ல தெரு வீடு இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்புறம் கழிவுநீர் அமைப்பு அப்புறம் வந்து பெருங்குளம் இது வந்து எங்கே இருக்குது மேல்நகர அமைப்பில் இருக்குது ஓகேங்களா பெருங்குளம் இந்த பெருங்குளமானது எப்படி இருக்குது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் இது வந்து நகரத்தோட நடுவில் நல்ல அகன்று செவ்வக வடிவத்தில் இருக்குது இது பார்த்தோம்னா நகரின் நடுவில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று ஓகேங்களா நீர் கசியாமல் வந்து கட்டுமானம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமையான சான்று தான் வந்து இந்த பெருங்குளம் இக் குளத்தின் சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் ஓகேங்களா பெருங்குளம் அப்படிங்கிறது வந்து அதை எதுவும் தண்ணி எதுவும் லீக் ஆகக்கூடாது நகரத்தோட நடுவில் இருக்கிறதுனால சுட்ட செங்கற்களாக கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி எதுவும் லீக் கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவர்லையும் கீழே தளத்துலையும் வந்து என்ன பூசியிருக்காங்க இயற்கை தாரை கொண்டு பூசியிருக்கிறாங்க அப்படின்னா தண்ணி லீக் ஆகாது வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிகட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தன எங்கிட்ட எங்கிட்ட இருக்குது வடபுறம் தென்புறம் ஓகேங்களா கிழக்கு மேற்கு கிடையாது வடக்கு தெற்கு வடபுறம் தென்புறத்தில் வந்து படிகட்டுகள் வந்து இருந்தது குளத்தின் பக்கவாட்டில் மூன்று மூன்று புறமும் வந்து அறைகள் இருக்குது குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் வந்து அறைகள் உள்ளன அருகில் இருந்து கிணற்றிலிருந்து நீர் இறக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது அதாவது பெருங்குளத்துக்கு தண்ணி எப்படி வருது கிணத்துலேருந்து தண்ணி இது பண்ணுறாங்க உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டுக்கிறது இப்போ அங்கே வந்து உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னோம்னா அந்த நீரை வந்து வெளியேற்றணும் அதுக்கான வசதியும் அதில் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் தானிய களஞ்சியம் இப்போ பெருங்குளத்தை பற்றி பார்த்தாச்சா அதுக்கடுத்து தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமுட் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு இவை தானியங்களை சே தானிய களஞ்சியங்கிறது தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தலை வெடுப்புகளில் கோதுமை பார்லி தினை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன ஓகேங்களா தானியங்களை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த தலை வெடிப்பு இருக்கும்ல வெடிப்பு வெடிப்பாக இருக்கும்ல அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது கோதுமை பார்லி தினை வகை எல் மற்றும் பருப்பு வகைகள் இதோட மிச்சங்கள்லாம் வந்து சிதறி காணப்படுது ஓகேங்களா செங்கற்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அதே மாதிரி ஒரு தானிய களஞ்சியம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரியானா மாநிலம் ஹரியானா மாநிலம் ராகி கர்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரியானா ராகி கர்கி ஓகேங்களா ஹரியானா ராகி கர்கி தானிய கலஞ்சம் ராகி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரியானா இது வந்து எந்த காலத்தை சேர்ந்ததா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா எந்த காலத்தை சேர்ந்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அதுக்கடுத்து மாபெரும் கட்டடங்கள் மொகஞ்ச தரவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் வந்து கூட்டு அரங்கு மொகஞ்ச இருந்த இன்னொரு வந்து ஒரு மிகப்பெரிய பொது கட்டடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டு அரங்கு கூட்ட அரங்கு அந்த பேர்லேயே இருக்குது நிறைய பேர் கூடி அங்கே பேசணும் அப்படினோம்னா அந்த கூட்ட அரங்குக்கு வருவாங்க ஓகேங்களா மோகஞ்சரோவில் இருக்குது இது வந்து எப்படி இருக்குது பாருங்க இருபது தூண்கள் நாலு வரிசைகளை கொண் நாலு வரிசைகளை கொண்டு பறந்து விருந்த கூடம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா இருபது தூண்கள் இருக்குது நாலு வரிசைகள் ஓகேங்களா இருபது தூண்களும் நாலு வரிசைகள் கொண்ட பறந்து விருந்த கூடம் வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்கிறாங்க தரப்படுத்தப்பட்ட இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் எடைகள் அளவைகள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பொருட்களின் நீளத்தை அளவிட பொருட்களோட நீளத்தை அளவிடறதுக்கு என்ன பண்ணுறாங்க அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் ஸ்கேல் இருக்குதுல்ல அதுதான் சொல்கிறாங்க நீளத்தை அளக்கிறதுக்கு அவர்கள் சக்கரை வண்டிகளை வந்து ஓகேங்களா இவங்க வந்து எந்த வண்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க சக்கரை வண்டியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆறக்கால் இல்லாத திரமான சக்கரங்களை ஆறக்கால் இல்லாத திரமான சக்கரங்கள் ஆறக்கால் கிடையாது திரமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மெசப்பட்டோமியோடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது யாரோட இவங்க வந்து கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க மெசப்பட்டோமியோட மெசப்பட்டோமியோட கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க கடல் வணிகம் இதுக்கு முன்னாடி சக்கரை வண்டியும் யூஸ் பண்ணியிருக்காங்க கடல் வணிகம் வந்து மெசப்டோபியோட சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈராக்கு குவைத்து மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசப்டோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது இதை உறுதிப்படுத்துகிறது சிந்துவெளி முத்திரைகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தற்கால ஈராக்கு குவைத்து சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது ஓகேங்களா சிந்துவெளி முத்திரைகள் வந்து எந்த பகுதியை எங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா தற்கால ஈராக்கு குவைத்து சிரியா தற்கால ஈராக்கு குவைத்து சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது உறுதிப்படுத்தியிருக்காங்க மெசபடோமியாவோட தானே கடல் வணிகம் வந்து பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களோட காயின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அந்த மெசபடோமியாவில் தான் இருக்கும் அந்த மெசபட்டோமியாவில் சுமேர் பகுதியிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா சிந்து வழி முத்திரைகள் ஓகே சுமேரியாவின் சுமேர் பகுதியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் ஏன்னா நம்ம வந்து நமக்கும் மெசபடோமியாவுக்கும் கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க மெசபடோமியாவில் உள்ள சுமேருங்கிற பகுதியில் தான் நம்ம சிந்துவெளி முத்திரைகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது அப்போ அந்த சுமேரியர்கள் வந்து அக்காடிய சுமேரியாவின் அக்காடிய பேரரசு சுமேரியாவில் அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட ஒரு அரசன் இருக்கான் அவன் பேர் என்ன அப்படின்னம்னா நாரம்சின் நாரம்சின் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணியிருக்கான் பார்த்தாக்கா சிந்துவெளி பகுதியில் மெழுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏதோ ஒரு அணிகலன் வாங்கினதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்குது நாரம்சின் அக்காடியா அந்த பேரரசருக்கு உட்பட்ட நாரம்சின் அப்படிங்கிற அரசன் வந்து மெசபடோமியாவில் சுமேர் பகுதியிலிருந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெழுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதற்கான ஒரு ப்ரூஃப் வந்து இருக்குது பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கதை போன்று உருளை வடிவம் முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன ஓகேங்களா அந்த முத்திரைகள் கண்டுபிடிச்சாங்கல்ல பாரசீக வளைகுடா மெசபடோமியா இந்த இதில் தான் என்ன என்ன பண்ணியிருக்காங்க உருளை அதோட முத்திரைகள் எப்படி இருக்குது உருளை வடிவ முத்திரைகள் இருக்குது அதை வந்து எங்கேயும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சிந்துவெளி பகுதியிலும் இருக்குது இது இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் அப்போ என்ன பண்ணுறாங்க இரு பகுதி இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கடையில் தான் வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து உறுதிப்படுத்துகிறாங்க ஓகேங்களா பாரசீக வலை கூட மெசபடோமியா இங்கிட்ட சிந்துவெளி நாகரிகம் உருளை வடிவ முத்திரைகள் தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவும் வந்து கேட்பாங்க குஜராத்தில் உள்ள லோத்தல் அதில் வந்து என்ன கப்பல் கட்டும் தளமும் குஜராத்தில் கப்பல் கட்டும் செப்பனிடம் தளம் இதுவும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது ஓகேங்களா கப்பல் கட்டும் செப்பனிடம் தளம் அங்கே இருக்கு கடல் வணிகம் இது மூலயமா கடல் வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அதுக்கடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல் இது எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எங்கே இருக்குது சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல்கிற அப்படிங்கிற இடம் வந்து குஜராத்தில் இருக்குது சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றின் கரையில் தான் வந்து இது இருக்குது மொகஞ்சதரா தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதராவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதாவது அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை வந்து இருக்குது உட்காந்த நிலையில் ஒரு ஆண் சிலை இருக்குது அது எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மொகஞ்ச உள்ள ஒரு கட்டிடத்திலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எப்படி இருக்குது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனும் காணப்படுகிறது நெற்றியில் வந்து தலைப்பட்டை கட்டியிருக்காங்க வலது கை மேல் பகுதியில் வந்து ஒரு சிறிய அணிகலன் வந்து ஏதோ போட்டிருக்காங்க அதன் தலைமுடியும் தாடியும் வந்து நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணுகிறது காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காதுவரை இணைக்க ஏற்படுத்தியிருந்திருக்கலாம் ஓகேங்களா காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் என்ன பண்ணியிருக்காங்களாம் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம் இடது தோல் வந்து பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து பூக்கள் வளையங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி இருக்குது இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் பயன்படுத்தப்பட்டு இன்றளவும் குறிப்பிடத்த குறிப்பிடத்தக்கது மகஞ்சரா தலைவர் வந்து அமர்ந்த நிலையில் ஒரு ஆன்சிலே இருக்குது அவங்களோட நெத்தியில் தலைப்பட்டை போட்டிருக்காங்க இந்த சைடு வந்து வலது கை மேல் பகுதியில் வந்து ஒரு சிறிய அணிகலன் இருக்குது இந்த சைடு வந்து இடது தோல்பட்டையில் ஃபுல்லாகவே வந்து பூக்கள் அந்த இதெல்லாம் டிசைன் பண்ண ஒரு மேலங்கி வந்து போட்டிருக்காங்க அப்புறம் காதில் உள்ள ஓட்டம் உள்ளது பார்த்தோம்னா தலையிலருந்து வர்ற அணிகலனை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது போன்ற வடிவமைப்பு பகுதியில் உள்ள மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொழில்நுட்பம் சிந்து வழி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது இவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் இதை வந்து இது பண்ணாங்களா அப்போ வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா தந்தத்தினால் ஆன ஒரு அளவுகள் ஒரு அளவுகள் இருக்குது அதை எப்படி பண்ணியிருக்காங்க தந்தத்தினால் ஆ ஆயிருக்குது அதில் எவ்வளோ சிறிய அளவீடுகள் வரைக்கும் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு செவன்டீன் ஜீரோ ஃபோர் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் வரை உள்ள சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அளவுகளில் இதுதான் மிகச்சிறிய அளவு ஓகேங்களா அதோட சமகாலத்தில் உள்ள நிறைய அளவுகோள்கள் அவங்க கண்டுபிடிச்சாலும் அதிலே இதுதான் வந்து ரொம்ப சின்னது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் தகவல் பேழை பாருங்கள் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலகம் என்னது செம்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உலோகமே இது தான் செம்பு உங்களுக்கு தெரியுமா மொகஞ்ச வெண்கலத்தால் ஆனால் ஒரு சிறிய பெண் சிலை மொகஞ்ச ஒரு தலைவரை பார்த்தோம் அதுக்கப்புறம் வெண்கலத்தால் ஆனால் ஒரு சிறிய பெண் சிலை வந்து கிடச்சிருக்குது இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்களான்னு நடன மாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சிலையை பார்த்த சார் ஜான் மார்ஷல் இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்திங்களா அந்த இந்திய தொல்லியல் துறை அந்த இதில் பார்த்தோம் சார் ஜான் மார்ஷல் என்ன பண்ணுறாங்க முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுதற்கு முந்தைய காலத்தின் உருவாக்கு முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கும் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்கால கட்டடத்துக்கு உரியதாகவே இருந்தன ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்தந்த சிலையை பார்க்குறப்ப சார் ஜான் மார்ஷலுக்கு என்ன தோணி இருக்குது அப்படின்னா இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தோட உருவாக்கும் முறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்புவதற்கே ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிலையை உருவாக்குறதுக்கு பண்டைய மக்களுக்கு வந்து கிரேக்க காலம் வரை தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் இது ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இந்த சிலைகள் வந்து அக்கால கட்டடத்துக்கு உரியதுனா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் முற்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார் ஓகேங்களா அதான் வந்து இந்த நடனம் மாது அப்படிங்கிற சிலை அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதில் என்ன கொடுத்துருக்காங்க கேவிடி தட் மீன்ஸ் என்னென்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் இருக்கின்றன கொர்க்கை வஞ்சி தொண்டி பாகிஸ்தானில் இன்னமும் என்ன இருக்குதாம் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை மத்திரை கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர் அப்படிங்கிற பெயர் கொண்ட இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன அதே மாதிரி இது வந்து பாகிஸ்தானில் இருக்குது அப்புறம் கொர்க்கை பூம்புகார் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து சங்ககால நாகரிகங்கள் மற்றும் துறைமுகங்களோட பெயர்கள் தான் இது பூம்புகார்னா துறைமுகம் பெயர் கொர்க்கை பூம்புகார் இதெல்லாம் வந்து எங்கே இருக்குதா ஆப்கானிஸ்தானில் இன்னமும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரிவாலா மற்றும் பொருணி ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன இன்னமும் வந்து ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானில் வந்து நம்ம தமிழ் ஆறுகள் பெயர் மாதிரியே இருக்கு பாருங்கள் ஆப்கானிஸ்தானில் என்ன இருக்குது காவிரி பொருன்ஸ் ஆப்கானிஸ்தானில் என்ன இருக்குது காவிரி காவிரி எல்லாத்துலேயும் வந்துருது பொருன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஆஃப் பண்ணு பொறுமையாக ஆஃப் பண்ணு ஆஃப் பொருன்ஸ் இதே இது பாகிஸ்தானில் என்ன இருக்குது பாகிஸ்தானில் காவிரிவாலா பாகிஸ்தானில் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்கும் நமக்கும் மேட்ச் அப்படின்னோம்னா வாடா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம்ல காவிரி வாலா அப்புறம் இது என்னது பொருணை அங்கே வந்து பொருன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஆப்கானிஸ்தான் பொருன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இங்கே பாகிஸ்தானில் வந்து என்ன பண்ணுது பொறுமையே கிடையாது பொருணை பொருணை கிடையாது பொறுமை கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை வந்து முழுமையாக பிரதிபலிக்கிறது இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குழு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து சிந்து வழி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அந்த கால நாகரிகத்தை வந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சிந்து வழி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் வந்து என்ன பண்ண முடியல புரிந்து கொள்ளவே முடியல எனவே சிந்து வழி மக்களின் வாழ்க்கை முறையாக இருவதற்கு வேறு ஏதேதும் சான்றுகள் உள்ளவா சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது ஓகேங்களா பழங்கால இது எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதிருக்க எழுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் ஆனால் சிந்து வழி எழுத்தை வந்து நம்மளால் இன்னமும் வந்து புரிஞ்சிக்க முடியலையா அப்போ வேறு எது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உடை பொதுவாக பருத்தி ஆடைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பயன்பாட்டில் இருந்திருக்குது அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூறுக்கவும் செய்திருக்கின்றனர் நூல்களை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க சுழல் அச்சுகள் செஞ்சதுனால அவங்களே வந்து நூற்க தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கம்பளி ஆடைகளும் வந்து உபயோகம் பண்ணியிருக்காங்க பருத்தி கம்பளி ஆடைகள் உபயோகம் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து நூற்கவும் தெரிஞ்சிருக்குது அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்களில் கட்டப்பட்டிருந்தன சிந்து வழி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதாக தோன்றுகிறது என்னால் அவர்களிடம் படையே வந்து இல்லை மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து வந்து கிடைச்சிருக்கு அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள் விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருந்ததற்கான அந்த சூழ்நிலை தான் நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீட்டாக பாட்டுக்கு வாழ்ந்துட்டு விலை மதிப்பற்ற நகைகள் இதெல்லாம் இது ஒரு மேம்பட்ட ஒரு ஹை கிளாஸ் அளவு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆண் பெண் ரெண்டு பாலருமே வந்து விரும்பி அணிஞ்சிருக்காங்க கழுத்தணி கையணி வளையல் மோதிரம் காதணி காலணி இது எல்லாமே அணிஞ்சிருக்காங்க தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலையுர்ந்த கற்கள் எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க பாருங்கள் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் உயர்ந்த கற்கள் இது எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க தகவல்களி சிந்து வழி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன்பற்றி தெரியாது எதை பற்றி தெரியாது இரும்பின் பயன்பற்றி தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச உலோகம் வந்து என்னது செம்பு ஓகேங்களா சிந்துவழி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தியிருக்காங்க சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்திருக்காங்க கார்னலியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆபரணம் செய்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி செயின் அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து கார்னலியான் அவர்களை நிர்வகித்தது யார் நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலவ நாட்டவும் வடிகால அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் ஓகேங்களா இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் பக்கவா எல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னா இவங்களெல்லாம் யார் நிர்வகிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அதிகார மையம் தனியாக ஒரு அதிகார மையமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நம்புகிறாங்க தொழில் சிந்து வழி மக்களோட முதன்மையான தொழில் தொழில் பற்றி என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் வந்து அவங்க வந்து வேளாண்மை பண்ணியிருக்காங்க கைவினைப் பொருட்கள் பானைகள் இதெல்லாம் செஞ்ச செஞ்சுருக்காங்க அதாவது பானை வனைதல் அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கா நமக்கு வந்து தோணுது அங்கே வந்து வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க கால்நடை வளர்ப்பும் வந்து அவங்களோட தொழிலாக இருந்திருக்குது அவர்கள் வந்து சக்கரத்தோட பயனை பற்றி அறிஞ்சிருக்காங்க ஏன்னா வணிகம் மேற்கொண்டதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க சக்கரத்தில் தான் வந்து அப்படி வந்து போவாங்க கடல்வழி வணிகமும் வந்து செஞ்சாங்க மட்பாண்டங்கள் மட்பாண்டங்கள் வந்து மட்பாண்டங்களை பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க சக்கரங்களை கொண்டு அவங்க வந்து உருவாக்குனாங்க அவை வந்து தீயில் இடப்பட்டு அந்த மட்பாண்டங்களை செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க தீயில் இடப்பட்டு

அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து மக்களிடையே வந்து பெண் சிலை இருந்ததுனால தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது கலைத்திறன் பொம்மை வண்டிகள் தலையை கால்களையும் அசையக்கூடிய பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணாலான நாய்கள் நடமாடும் நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் இதெல்லாமே குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொம்மைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்குது சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகளையும் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை வந்து காட்டுது ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன இந்த மாதிரி இருந்த ஒரு நாகரிகத்துக்கு என்ன நடந்துச்சு பொது ஆண்டு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் ஓகேங்களா இது வந்து மூவாயிரத்து முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் வருது இல்லை அதில் வந்து ஆயிரத்தி தான் வந்து என்ன ஆகுது சரியே தொடங்குது அதுக்கு கீழ்கண்டே காரணங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம் ஆற்றின் கரையில் தானே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா இது எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள் அடி ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதே மாதிரி சுற்றுச்சூழல் மாற்றம் படை படையெடுப்பு யாராவது படையெடுத்து வந்திருந்திருக்கலாம் இல்லை இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடைபெற்றிருக்கலாம் இல்லை கால்நிலை காலநிலை மாற்றம் இது பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி காடுகளை அழிச்சிருந்திருப்பான் அழிச்சிருந்திருக்கலாம் இல்லை தொற்று நோய் தாக்குதல் ஏதாவது ஏற்பட்டிருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு அசம்ஷன் தான் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டிருக்குது சுமேரியர்கள் சுமேரியர்கள் எதில் வருவாங்க மெசபட்டோமியாவில் சுமேரியர் அங்கே தான் வந்து சிந்து வழி முத்திரை வந்து உருளை விடுவோம் முத்திரைகள் இருந்துச்சா ஒன்று படிக்கிறப்போ உங்களுக்கு மற்றதெல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணி பாருங்கள் சிந்து வழி பொதுவான உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகின் மிக பழமையான இல்லை இதுவும் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது மொத்தம் வந்து நான்கு நாகரிகம் படித்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து ரொம்ப பெரிய பரப்பளவு கொண்டது வந்து சிந்து வழி நாகரீகம் உலக முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் நகரங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்டே முதல் திட்டமிடப்பட்ட சிந்துவெளி தான் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு அதுவும் முதல்ல திட்டமிட்டாங்கனாலே எல்லாமே அதில் வந்து வந்துடும் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கியிருந்தது இது எல்லாமே மொகஞ்ச தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதாவது மொகஞ்ச உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் மொகஞ்ச தான் என்ன பண்ணியிருக்காங்க தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து இருக்குது அது வந்து என்னவாக மாறிடுச்சு உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அதுதான் வந்து உலக பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது உலக பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காங்க மொகஞ்ச உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து யுனெஸ்கோ அமைப்பால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இதை நம்ம சொன்னோம்ல அந்த காலங்கள் வந்து இதன் முறையில் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க கா கார்பனின் கதிரியக்க ஐசோட்டாப்பான கார்பன் பதனாலை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதே அறியும் முறை வந்து கதிரியக்க கார்பன் வயது கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதனாலு முறை ஓகேங்களா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவாங்களாம் கார்பன் கார்பனோட கதிரியக்க ஐசோடாப்பான கார்பன் பதனாலை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா கார்பனோட கதிரியக்க ஐசோட்டோப் கதிரியக்க ஐசோட்டோப் ஆனால் கார்பன் பதினாலை பயன்படுத்தி ஒரு பொருளோட வயதை வந்து கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கதிரியக்க கார்பன் முறை அப்படி இல்லாட்டி கார்பன் பதினாலு முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேல் பார்வை எப்பொழுதும் வந்து மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரீகத்தை நாகரிகத்தோட தொடக்கம் எது எப்போ மனுஷன் நிலையாக வாழணும்னு நினைக்கிறானோ அதுதான் நாகரிகத்தோட தொடக்கம் நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் என்ன பண்ணுது முக்கிய பங்கு ஏன்னா அங்கே தான் வந்து நாகரிகமே வந்து தோன்றுது ஓகேங்களா ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் இது நம்ம படிச்சிருக்கோம் நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்றை வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகள் இதெல்லாம் சொல்லிட்டோம் மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் அப்போ ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு தெருவு ஒரு ஊரையே அந்த மாதிரி பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம வீடு கட்டுறது இல்லாமல் பக்கத்தில் உள்ள வீடு அந்த ரோடுங்க எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொறியியல் திறன் வந்து இருந்திருக்குது மொகஞ்சு காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பார்த்தீங்களா அதுதான் வந்து உலகின் முதன் முதலில் கட்டப்பட்டுள்ள ஓகேங்களா நாகரிகத்தோட பரப்பளவு பரப்பளவு சொல்றாங்க பாருங்க நாலா சைடும் சொல்லுவாங்கல்ல மேற்கில் வந்து எதுவரைக்கும் இருக்குது பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை மேற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வந்து மேற்குல வந்து என்னது பலுசிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரை கிழக்கில் வந்து காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை ஓகேங்களா மேற்குல வந்து என்ன இருக்குது பலுசிஸ்தான் மேற்குல எப்படி இருக்குதான் பலுசிஸ்தான் ரொம்ப பழுசிஸ்தான் பலுவாக இருக்குது ஓகேங்களா மேற்கு சைடில் கிழக்கு சைடில் பார்த்தோம்னா கீ கீ அதே மாதிரி வர மாதிரி காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை மேற்குல வந்து ரொம்ப பலுவாக இருக்குது கிழக்கு சைடு வந்து அது கீ வரிசை கா வரிசையில் உள்ள மாதிரி உள்ளது மேற்கு சைடில் அப்படியே அது வந்து ரொம்ப பலுவாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் தெற்கில் மகாராஷ்ட்ரா வரை பரவி இருக்கிறது ஓகேங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வரும்ல அதில் வந்து வடக்கில் வந்து வடகிழக்கு வந்து ஆப்கானிஸ்தான் மேற்கு வந்து பலுசிஸ்தான் சொன்னோமா அதே மாதிரி வடகிழக்கு வந்து ஆப்கானிஸ்தான் அங்கே பலுசிஸ்தான் இங்கே வந்து என்னது ஆப்கானிஸ்தான் வடக்கு வடக்கு அப்படின்னாலே வடக்கு சைடு போகிறது வந்து ஆஃப் அதுக்கப்புறம் தான் வடக்கு சைடு போவாங்க வடக்கு பார்த்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வடகிழக்கு அப்படின்னம்னா ஆப்கானிஸ்தான் தெற்கு அப்படிங்கிறது வந்து மகாராஷ்ட்ரா தெற்கு வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த சைடு வந்து மகாராஷ்ட்ரா ஓகேங்களா நம்ம இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மேற்குனா ரொம்ப பலுவாக இருக்குது பலுசிஸ்தான் கிழக்குங்கிறது இந்த காவரி சைடாக வர்றது இது அதுக்கடுத்து வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து வடக்கு வடக்கு நோக்கி போனோம்னா ஆஃப் ஆகிருவோம் ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் தெற்குனா இந்த சைடு வந்து மகாராஷ்டிரா இது வரைக்கும் வந்து நாகரிகம் பரவி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம் அண்ணாலில் பொது ஆண்டு முன்பு ரெண்டாயிரத்தி ஐநூறில் கூஃபும் அண்ணனால் சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு உலகம் அன்னாளில் பொது ஆண்டு முன்பு ரெண்டாயிரத்தி ஐநூறுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு குஃபு மன்னன் குஃபு மன்னனால் சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்ட என்ன பிரமிடு கிசே பிரமிடு கிசே பிரமிடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டாயிரம் நோட்டு வந்து புதுசாக வந்துச்சுல இப்போ வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி ஐநூறு நோட்டு வரப்போகுது கிசே ஓகேங்களா காசு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிசே இது வந்து குஃபு மன்னனால் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு புதுசாக ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நோட்டு வரப்போது கிசே காசே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க குஃபு மண்ணனால் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொன்றும் எவ்வளோ எடை கொண்டதாக பதினைந்து டன் எடை உடையது ஒவ்வொன்றும் வந்து எவ்வளோ எடை கொண்டது பதினைந்து டன் எடை கொண்டது அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னோம்மா அதுலேருந்து இருபத்தஞ்சுனா இங்கே பதினஞ்சு பதினஞ்சு டன் எடை உடையது அப்படின்ட்டு மெசபடோமியா மெசபடோமியானாலே அந்த சுமேரியர் காலம் ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊ ஊர் ஜிகரெட் மெசபடோமியா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சுமேரியர் காலத்தில் ஊர் நம்மு ஊர் நம்முன்னு ஒரு அரசர் அரசர் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஊர் நம்பு இந்த ஊர் ஃபுல்லாகவே நம்மளோடது ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால் சின்ன என்ற சந்திர கடவுளுக்கு யாருக்கு கட்டியிருக்காங்க சந்திர கடவுளுக்கு வந்து கட்டியிருக்கார் ஓகேங்களா இவர் பேரே வந்து ஊர் நம்முன்னு இருக்கா அவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம சந்திரனுக்கு புதுசாக வந்து ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர கடவுள் சந்திரன் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குது சந்திரன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது சின்ன அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு வந்து கட்டப்பட்ட ஊர் தான் வந்து என்னது ஜிகரட் என்னது கட்டப்பட்ட ஊர் தான் வந்து ஜிகரட் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து அபு சிம்பல் அபு அபு சிம்பல் எகிப்து அரசன் இரண்டாம் இரண்டாம் ராமெசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் அபு சிம்பல் அபு சிம்பல் ஓகேங்களா அபு அபு தபுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க சிம்பல் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ் அப்படி இல்லைனாலும் இங்கே சிம்னு இருக்குது பாருங்க ரெண்டு சிம் போட்டுக்கலாம் எகிப்து அரசன் இரண்டாம் ராமசிஸ் இரண்டாம் ராமசிஸ் இங்கே வந்து சிம்பல்னு வர்றதுனால சிம்முங்கிறதுனால ரெண்டுன்னு வரணும் ரெண்டாம் ராமசிஸ் எகிப்த அரசன் இவன் யார் எகிப்த அரசன் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் திருப்பி சிம்முன்னு வருது இரட்டை கோயில்கள் உள்ள இடம் ஓகேங்களா அதுக்கடுத்து கலைச்சொற்கள் பாருங்கள் தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னம்னா ஆர்காலஜிஸ்ட் அகழ்வாராய்ச்சி செய் அப்படின்னம்னா எக்ஸாகவேட் அகழ்வாராய்ச்சி செய் நகரமயமாக்கல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அர்பனை அர்பனைசேஷன் சித்திர குறுக்கழுத்து அப்படிங்கிறது வந்து பிக்டோகிராஃப் சித்திர குறுக்கெழுத்துனா பிக்டோகிராஃப் மாவுக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாவுக்கல் ஒரு வகை கல் வகை அது வந்து ஸ்ட்ரெட்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க மாவுக்கல் அப்படிங்கிறது இது ஒரு வகையான கல் வகை ஸ்ட்ரெட்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க நூலை சுற்றி வைப்பதற்கான சூழல் அச்சுகள் ஸ்பிண்டில்ஸ் நூலை சுற்றி வைக்கிறதுக்கான அது அது மூலயமா அவங்களுக்கு நூறுக்கோம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கத் பார்த்தோம் பார்த்திங்களா ஸ்பிண்டில்ஸ் அதுக்கடுத்து நிலக்கல் நிலக்கல் அப்படிங்கிறது வந்து இயற்கை தார் அந்த பெருங்குளத்தில் வந்து என்ன பண்ணாங்க தண்ணி வந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு சுவர்கள்லையும் சரி கீழே தளத்துலேயும் சரி இயற்கை தார் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நிலக்கல் பிட்டுமென் பிட்டுமென் கைத்திறன் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபேக்ட் கப்பல்கட்டு மற்றும் செப்பனிடத்தளம் எங்கே இருந்துச்சு குஜராத்தில் லோத்தல் ஓகேங்களா டாக் டாக் யார்டு அதுக்கடுத்து முத்திரை அப்படிங்கிறது வந்து சீல் இப்ப சரியான விடையை தேர்ந்தெடு செந்து வெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஏன்னு கேட்டோம்னா இதுல பின்னாடி உள்ளதுலனா இரும்பு இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரியாது அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் வந்து எக்காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உலோக காலம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என்ன அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான நாகரிகங்கள் வந்து ஆற்றின் கரையில் வந்து தோன்றுச்சு அதனால தான் இது வந்து நாகரிக ஆற்றங்கரையோரம் தோன்றிய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்காக சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று என்ன சொல்லியிருக்காங்க ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் காரணம் வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் இதெல்லாம் இருக்கிறதுனால அது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தட் மீன்ஸ் ரெண்டுமே வந்து கரெக்டு கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் வந்து ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து வெண்கலம் மட்டும்தான் தெரியும் இரும்பின் பயன் தெரியாது அப்போ கூற்றும் காரணமும் வந்து சரி ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்ட் ஒன் கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் வந்து குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க கரெக்டு அவங்களுக்கு பொறியியல் திறன் நல்லா இருக்கிறதுனால தான் அதெல்லாம் முன்னாடியே ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்காங்க கூற்றும் காரணமும் சரி கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதரவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை தப்பு ஏன்னா அவங்க தங்க ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்போ இது தப்பு வீடுகள் சுட்ட சுங்கற் செங்கற்கள்களால் கட்டப்பட்டன இது கரெக்டு கருவிகள் வந்து இருமினால் செய்யப்பட்டன ஏன் கேட்டோம்னா அவங்களுக்கு இரும்பு பற்றியே தெரியாது பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுகுகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டது இது கரெக்டு ரெண்டு நாள் மட்டும் தான் கரெக்டு மீதி ரெண்டு வந்து தவறு கீழ்காணும் கூற்றை வந்து ஆராய்க நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை வந்து இருந்துச்சு கரெக்டு ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால அமைப்பு இதுவும் கரெக்டு தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது கரெக்டு மேலே கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டு அனைத்தும் சரி ஓகேங்களா அதுக்கடுத்து பொருந்தாததை வட்டமிடுக காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் கால்நடைகள் வந்து வளர்த்தாங்க பட் ஆனால் அதில் வந்து குதிரை அவங்களுக்கு வந்து குதிரையை பற்றி தெரியாது எப்படி இரும்பை பற்றி தெரியாதோ அதே மாதிரி குதிரையை பற்றியும் தெரியாது தவறான இணையை தேர்ந்தெடு ஏஎஸ்ஐ வந்து ஜான் மார்ஷல் கரெக்டு கோட்டை வந்து தானிய களஞ்சியம் லோத்தல் வந்து கப்பல் கட்டும் தளம் ஹரப்பா நாகரிகம் வந்து காவிரி ஆறு அப்படிங்கிறது வந்து தவறு டேஷ் வந்து மிக பழமையான நாகரிகம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது ஹரப்பா அதுக்கடுத்து செகண்ட் ஒன் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து டேஷ் என்ற நில அளவையாளர் யார் அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஓகேங்களா அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஒரு பாக்ஸில் நம்ம பார்த்துருப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று வந்து இந்த நில அளவையாளர் உதவியோட தான் வந்து இந்தியாவின் அந்த தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்ட் ஒன் டேஷ் வந்து தானியங்கள் சேவகத்து வைக்க பயன்படுது எது தானிய களஞ்சியம் அந்த பேர்ல இருக்குது தானிய களஞ்சியம் ஓகேங்களா மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குறாங்க மக்கள் வந்து ஃபஸ்ட்டு தனி மனதெல்லாம் இருந்தால் அப்புறம் குழுக்களாக சேர்ந்து தான் சமூகம் தான் என்ன வந்துச்சு சமுதாயத்தை உருவாக்கினா பிற்காலத்துல இந்த சமுதாயம் தான் என்னவா மாறினுச்சு நாகரிகம் ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்து சரியாக தவறா மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் ஆமாம் கரெக்டு இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வில் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது கரெக்டு தானிய களஞ்சியம் வந்து தானியங்களை வந்து சேர்த்து வைப்பதற்காக பயன்படு சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது கரெக்டு முதல் எழுத்து வடவும் சீனர்களால் உருவாக்கப்பட்டது இது தப்பு சீனர்கள் கிடையாது யார் சுமேரியர்கள் அந்த மெசப்டோமியாவில் இருக்குது பார்த்திங்களா அந்த சுமேரியர்கள் அதுக்கடுத்து பொறுத்துக்கள் மொகஞ்சதரம் அப்படிங்கிறது வந்து இறந்தோர் மேடு இதே இது ஹரப்பா அப்படிங்கிறது வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கலம் வந்து கோட்டை வந்து மேடான பகுதி கார்நிலையான் வந்து சிவப்புமணிகள் வெண்கலம் வந்து உலோக கலவை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இப்போ நம்ம தேர்ட் லெசன் ரொம்ப முக்கியமான லெசன் சிந்து வழி நாகரிகம் படித்தாச்சு இதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை